ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறது ஹிக்விஷன் டிவிஆர்ல, அதாவது 4 சேனல் சரி, 8 சேனல் சரி, 6 சேனலாக இருந்தாலுமே சரி, அதில் சில ஐபி கேமரா ஆட் பண்ண முடியும். அதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4 சேனல் டிவிஆர்ல எப்படி ஒரு ஐபி கேமரா ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக பாருங்க, பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் நம்ம கேட்க பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்னு காத்துக்கிறீங்க. நான் இன்னும் அப்டேட் பண்ணுறது வசதியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போதைக்கு நம்ம பார்க்கறது 4 சேனல் டிவிஆர். இந்த 4 சேனல் டிவியோட மாடல் என்னன்னு பார்த்தோம்னா DS-7A04HQ-HI-K1, இந்த மாடல் தான் அது. இந்த மாடலில் எக்ஸ்ட்ரா எப்படி ஒரு ஐபி கேமரா ஆட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம செய்ய போகிறது ஜஸ்ட் பார்த்தோம்னா நம்ம ரைட் கிளிக் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ண பிறகு யூசர் நேம் கேட்கும், பாஸ்வேர்ட் கேட்கும், இல்லாட்டினா பேட்டர்ன் கேட்கும். இப்போதைக்கு என்னோட பேட்டர்ன் கேட்குது, நான் பேட்டர்ன் கொடுத்து உள்ளே போயிடுறேன். இப்போதைக்கு இதோட மாடல் என்னங்கிறத காமிச்சிடுறேன். டிவைஸில் பார்த்தோம்னா இதோட மாடல் DS-7A04HQ-HI-K1 அப்படிங்கிற மாடல் தான் இது. இந்த மாடலில் நம்ம எப்படி ஐபி கேமரா ஆட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு பார்த்தோம்னா ஜஸ்ட் இங்கே மேலே நிறைய ஆப்ஷன் இருக்கும். லைவ் இருக்கும், அதாவது லைவ் வியூ இருக்கும், பிளேபேக் இருக்கும், ஃபைல் மேனேஜ்மெண்ட் இருக்கும், அடுத்தது ஸ்மார்ட் அனலைஸ் இருக்கும், அடுத்தது கேமரா இருக்கும். இந்த கேமரா நம்ம முக்கியமானது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது பார்த்தோன்னா ஜஸ்ட்டு இப்போதைக்கு அனலாக்ல வந்து நம்ம 4 கேமரா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஆனால் கீழே ஐபி கேமரா நான் எதுவுமே கொடுக்கல, எதுவுமே நான் கொடுக்கல. அனலாக்கும் கொடுக்க முடியும், ஐபியும் கொடுக்க முடியும். இப்போதைக்கு நாங்கள் எதுவுமே கொடுக்காமல் இருக்கிறேன். ஜஸ்ட்டு நான் ஆல்ரெடி இப்போதைக்கு அந்த ஐபி கேமராவில் கனெக்ட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கேன். அதாவது 4MP ஐபி கேமரா கனெக்ட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தோன்னா இந்த ஐபி கேமரா கிளிக் பண்ணும்போது கீழே பாருங்கள். இங்கே பார்த்தோன்னா ஒரு நம்பர் இருக்குதுங்களா, இதை ஜஸ்ட்டு ஏரோமரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இதுமாதிரி மேலே வந்துடும். அது எத்தனை கேமரா கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வரும். இப்போதைக்கு நான் ஒரே ஒரு கேமரா மட்டும் கனெக்ட் பண்ணுறேன். அதாவது இன்ஆக்டிவாக இருக்குது. இதோட ஐபி அட்ரஸ் எல்லாமே வந்திருக்குது. இதோட மாடல் பார்த்தோன்னா DS-7 2CD-1043GOE-I அப்படிங்கிற ஒரு மாடல் நம்பர். இப்போதைக்கு இந்த கேமரா, இது ஒரு 4MP கேமரா. இந்த கேமரா எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஜஸ்ட் இந்த டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது இன்ஆக்டிவாக இருக்குது, நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஆக்டிவேட் பண்ணும்போது ஜஸ்ட்டு நீங்கள் டிஃபால்ட்டாக, அதாவது இந்த டிவிஆருக்கு என்ன பாஸ்வேர்டு இருக்கோ அதே பாஸ்வேர்டை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான பாஸ்வேர்டை கொடுக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த டிஃபால்ட் பாஸ்வேர்டை கொடுக்கல, எனக்கு விருப்பமான பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கிறேன். CCTV@123 போட்டிருக்கிறேன். பெரும்பாலும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா டிவிஆருக்கு என்ன இருக்கோ அதையே கொடுத்துருங்க. ஏன்னா யூஸ் சேனல் டிஃபால்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. ஏன்னா வந்துட்டு டிவிஆர் என்ன பாஸ்வேர்டு இருக்கோ அதே பாஸ்வேர்டு எடுத்துக்கும். ஏன்னா இப்போ டிவிஆரோட பாஸ்வேர்டு கொஞ்சம் இது வந்து கஸ்டமருடைய டிவிஆர் இது, அதனால் காட்டக்கூடாதுங்கிறத நான் புதுசாக ஒரு பாஸ்வேர்டு போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போதைக்கு இந்த பாஸ்வேர்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருக்கு. அதாவது ரொம்ப ஸ்ட்ராங் தான் இது. இப்போதைக்கு நான் ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்து இங்கே ஆக்டிவேட்னு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது ஜஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ண பிறகு நம்ம செய்ய வேண்டியது, இப்போ இதை முன்னாடி நம்ம செஞ்சுருக்கணும், அது ஃபஸ்ட்டு செய்யலை. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஜஸ்ட்டு திரும்பவும் இங்கே சிஸ்டம் போங்க. சிஸ்டம் போயிட்டு இங்கே நெட்ஒர்க் வாங்க. நெட்ஒர்க் போயிட்டு இங்கே என்ன ஐபி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இங்கே என்ன சீரீஸில் இருந்தால், அதாவது இங்கே என்ன சீரீஸ் இருக்கோ அதே சேம் சீரீஸில் இருந்தால் மட்டும்தான் கேமரா ஒர்க் ஆகும். அதனால் இங்கே என்ன சீரீஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஐபி அட்ரஸ் இருக்குது, ஆனால் 0 சீரீஸில் இருக்குது. இதே மாதிரி நம்ம மாற்றணும். இப்போதைக்கு ஜஸ்ட்டு திரும்பவும் கேமராவுக்கு வாங்க. கேமராவுக்கு வந்துட்டு ஐபிக்குள்ளே வாங்க. ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இந்த பென், இந்த எடிட் இருக்கு இல்லையா, அந்த பென் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இந்த ஐபி அட்ரஸ் வந்துடும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது ஜஸ்ட்டு இந்த அட்ரஸ் இதை மட்டும் மாற்றணும். இந்த 1 இருக்குதுங்களா அதை மட்டும் மாற்றுங்க. ஏன்னா வந்துட்டு அங்கே 0 சீரீஸில் இருக்குது, இங்கே 1 சீரீஸில் இருக்குது. அதில் நாங்கள் 0 கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. வேறு எதுவும் மாற்ற தேவையில்லை. அங்கே என்ன சீரீஸ் இருக்கோ அதே சீரீஸ் கொடுத்துட்டு இங்கே தேவைன்னா உங்களுக்கு எதாவது மாற்றிக்கலாம். இங்கே உங்கள் விருப்பம் போல் இங்கேயும் நீங்கள் அட்ரஸ் மாற்றிக்கலாம். ஏன்னா நீங்கள் நான் நிறைய சிஸ்டமும் நிறைய கேமரா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே மாற்ற வேண்டியது இருக்கும். இப்போ நான் இங்கே வந்துட்டு 108 கொடுத்துக்கிறேன். கொடுத்தாச்சு. அதாவது 192.168.0.1.8 கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே கீழே பாஸ்வேர்டு போடுங்க. அந்த ஐபி கேமராவுக்கு ஆக்டிவேட் பண்ணுறது நம்ம பாஸ்வேர்டு போட்டோம் இல்லையா, அதே பாஸ்வேர்டை போடுங்க. போட்டுட்டு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண பிறகு ஜஸ்ட்டு இங்கே ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோம், லோட் ஆகி மாறிடும். மாறின பிறகு நம்ம செய்ய வேண்டியது திரும்பவும் இங்கே டிக் பண்ணுங்கள்.
இப்போ ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண பிறகு இங்கே எல்லோ சிம்பிள் வரும். இப்போ ஜஸ்ட் இதை இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி கீழே போய் வச்சுருங்க. திரும்ப ஸ்க்ரோல் பண்ணி மூவ் பண்ணுங்க. திரும்பவும் இந்த எடிட் ஆப்ஷன் போங்க. இங்கே பாஸ்வேர்டு இல்லாமல் இருக்கும், இந்த பாஸ்வேர்டை திரும்ப போடுங்க. போட்டுட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த பிறகு இங்கே ஸ்டேட்டஸ் லைவ் ஆகுது, பிளே ஆகிடும். பிளே ஆன பிறகு ஜஸ்ட்டு வெளியே வாங்க. ஜஸ்ட்டு திரும்பவும் லைவ் வியூக்கு வாங்க. லைவ் வியூ வரும்போது கேமரா இல்லையேன்னு தோணும், ஆனால் கீழே பார்த்தோன்னா இங்கே நாலு கேமராவில் ஒரு கேமரா எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும், அதாவது கேமரா ஒன்று ஆட் ஆகிருக்கும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது இங்கே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த விண்டோவை மாற்றுங்க. விண்டோவை ஜஸ்ட்டு 1:5 கொடுங்க. 1:5 கொடுத்தாலே நம்ம நினச்ச ஐபி கேமரா வந்துடும். ஓகேங்களா, இப்போதைக்கு இந்த ஐபி கேமரா வந்துடுச்சு. அதே மாதிரி இங்கே கிட்டத்தட்ட இன்னும் 4 ஐபி கேமரா ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா, அவ்வளோதான். இது மாதிரி நமக்கு தேவையான ஒவ்வொரு ஐபி கேமராவும் நம்ம ஆட் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் ஒரு ஐபி கேமரா ஆட் பண்ணிட்டேன். இது மாதிரி உங்களுக்கு எத்தனை கேமரா வேணும், அதாவது இதுக்கு மேலே ஒரு 3 ஐபி கேமரா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய டெக்ஸிர்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான். நாளைக்கு இன்னொரு புது இன்ட்ரெஸ்டிங் சந்திக்கிறேன். அதுக்கு நன்றி, வணக்கம்.